சொல்லியிருக்காரு. அதனால தான் இதுக்கு உலக பொதுமுறைன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்படி இந்த திருக்குறள் புக்கில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பால் இருக்குது. அந்த மூணு பாலை ஒம்பது இயலாக பிரித்து ஒம்பது இயலை 133 அதிகாரமாக பிரித்து அதை ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பத்து குறளாக 1330 குறள்களை திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அதில் என்னென்ன மூணு பால் அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஒம்பது இயல் என்னென்ன அப்படின்னா பாயிரவியல், இதரவியல், துறவரவியல், ஊழியல், அரசியல், அங்கவியல், ஒளிவியல், களவியல், கற்பியல். இதில் 133 அதிகாரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் மொத்தம் 4 இயல் இருக்குது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதில் முதல் இயல் வந்து பாயிரவியல். பாயிரவியலில் மொத்தம் 4 அதிகாரம் இருக்குது. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். இந்த இயலை எதுக்கு திருவள்ளுவர் முதல்ல வச்சுருக்காருன்னா எந்த புத்தகமாக இருந்தாலும் அதுக்கு முதல்ல இன்ட்ரடக்ஷன் தேவை. அதுக்காண்டி தான் இந்த இயலை முதல்ல வச்சுருக்காரு. அதுக்கடுத்த இயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லறவியல். இல்லறவியலில் என்ன திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா ஒரு மனிதன் இல்லறத்தில் எப்படி அன்பை மெயின்டைன் பண்ணணும், சாற்றோனா மாதிரி என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதுக்கு அவனுக்கு கிடைக்க போகிற ஒரு குட் குவாலிட்டி பெனிஃபிட்டை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இதில் என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணையெல்லாம், முதல்வரை பெறுதல், அன்புடைமை, இனியவை விருந்தோம்பல், இனியவை குரல், செய்நன்றி அறுதல், நடுநிலைமை. இது வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி இல்வாழ்க்கைக்குள்ளே இருந்து அன்பை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அவன் சாற்றோனா மாதிரி என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க. அதிகாரம் அதுக்கு
13 அதிகாரம் இதெல்லாம் சேர்த்து